வெல்கம் டு அஸ்து கிச்சன். நாம இன்னைக்கு லெமன் சாதம் எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரம் அடுப்புல வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். நீங்க இது வந்து மீடியம் ஹீட்லயே வச்சு குக் பண்ணுங்க, எதுவும் கரிஞ்சிடக்கூடாது. ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. கடலை கடலைப்பருப்பு எதுவுமே கருகிராம பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் அடுப்புல இருந்து எடுத்துட்டு இப்ப நம்ம லெமன் ஜூஸ் ஊத்திடலாம். இதுல சாதத்தை போட்டு கலரிடலாம். நீங்க சாதத்துக்கு உப்பு போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, உப்பு போடலன்னா இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டு கலரிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவே லெமன் ஜூஸ் ஊத்திக்கோங்க. சாதம் எல்லாம் நல்லா கலர்னதுக்கு அப்புறமா மல்லித்தலை போட்டுடலாம். நீங்க இதுல வத்தலுக்கு பதிலா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃபைனலா மல்லித்தலை போட்டு முடிச்சிடலாம். லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, 2 நிமிஷத்துல லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுல நீங்க பழைய சாதம் இருந்தா கூட போட்டு கலரிக்கலாம். லெமன் ஜூஸ் எடுக்கும் போது அதுல உள்ள விதைகளை எடுத்துருங்க, இல்லைன்னா அது சாதத்தோட கடிபடும் போது டேஸ்ட் மாறிடும். அதே போல லெமன் ஜூஸ் ஊத்துறதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊத்துங்க, அது கொதிக்க விட்டுறாதீங்க. நீங்க லெமன் சாதத்தோட உருளைக்கிழங்கு பொரியல் இல்ல முட்டை வறுவல் அந்த மாதிரி காரமா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.